வாடகை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வீட்டு என்னென்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மைன்கிராஃப்ட்லேருந்து ஹார்ட் கோர் எழுப்ப போகிறோம். அப்படி இப்படியா ஜாவா ஏற்றிட்டியான்னு கேட்கலாம். ஆனால் ஜாவாலாம் இல்லை, டீலேயே விளாட போகிறோம். ஏதாச்சும் மைன்கிராஃப்ட் பார்க்கிடுச்சு இல்லையா ஜாவா வச்சுன்னு எப்படிடான்னு கேட்டிங்கன்னா அடுத்த வீடியோவில் எப்படியாச்சும் ஷார்ட்ஸில் போட காமிக்கிறேன். சும்மா எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், இங்கே பாருங்கள். இப்போ நான் போய் இங்கே விழுந்தனா, இப்போ நான் ஒன்றா ஒரு விழுந்து விழுலன்னா செத்துருவேன் நான். இங்கே பாருங்கள், இந்த லாவாவில் போய் நான் விழுறேன். எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், ஓகேங்களா? அதோட சரி என்ன முழுங்கி செத்துலாம் சரிங்களா? இருங்க, அது முழுங்குது எல்லாம் நிடாங்க. ஆனால் நம்ம வந்து இது ஒரிஜினல் இல்லை, நான் சும்மா டெஸ்டிங் பண்ணுறதுக்காக பண்ணேன். அந்த ஹார்ட் கோர் சிம்பிள் காமிக்கிது, அதனால சும்மா டெஸ்டிங்கு, அப்புறமா அவங்களை ஏமாற்றிட கூடாதுல்ல, அதனால தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து அவதா 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 இருங்க, இப்போ ஆகிடும் பாருங்க, அவ்வளோதான். இப்போ ஆகிடுச்சா பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா? இதுக்கு மட்டும் வந்து இந்த வேர்ல்டை வந்து விளையாடவே முடியாது, இதுதான். ஸோ ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த ஹார்ட் கோர் வீடியோ. இப்போ நான் வந்து உங்களை ஏமாற்றக்கூடாதுல, புதுவல்ல, அதனால் உங்கள் எதிர்கே வந்து என்னது வேர்ல்டை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன் பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், நியூ வேர்ல்டுன்னு கூத்துட்டேன். அடுத்தது வந்து க்ரியேட் நியூ வேர்ல்டுன்னு கூத்துட்டேன். அடுத்தது வேர்ல்டு பேர் வந்து என்ன இருக்கலாம்னா வந்து இருங்க, ஃபுல்லாக கேப்ஸாக இருக்கணும். அடுத்தது ரிசோர்ஸஸ் பேக்கில் இருக்குது பார்த்தீங்களா? எப்படிடா இந்த ஜாவா மாதிரியெல்லாம் வருதுன்னு நீங்கள் கேட்கலாம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாவா மாதிரி ஒரு பேக் இருக்குது பார்த்தீங்களா, அது எடுத்துகிட்டு போய் உங்கள் சென்டென்ஸில் போட்டிங்கன்னா வந்துடும். இதுக்காகவே ஒரு வீடியோ போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, ஷேர்லாம் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே. இதுதாங்க ஹார்ட் கோர் சரிங்களா? இதை நான் முக்கியமாக இன்ஸ்டர்ட் பண்ணிடுறேன். இது இந்த ஹார்ட் கோர் வரும், ஓகேங்களா? இப்போ ஹார்ட் கோர் வந்துச்சு, இப்போ நம்ம ஆட ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான், இது சேவ்னு கொடுத்துருங்க, அப்போ தான் வரும். சேவ்னு கொடுத்துட்டு டன்னு கொடுத்துருங்க. அடுத்தது என்ன பண்ணிங்கன்னா க்ரியேட்னு கொடுத்துருங்கங்க, அவள் தாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து க்ரியேட் ஆகணும். நான் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு இது வருதான்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரி, உங்களுக்கே தெரிஞ்சிருவோம், இப்போ நம்ம ஹார்ட் கோர்க்குள்ள வந்துட்டோம். யாரும் பிஇயில் ஹார்ட் கோர் பண்ணது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் நம்ம தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரில. ஒரு வேளை உண்மையானு கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்க, இப்போ நம்ம வந்து ஆட ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பண்ணணும். சரி இருங்க, வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா இதில் போயிட்டு, ஆமா டே ஃபஸ்ட்டு ஆடி வாங்கிட்டோம்னா டே, இது ஹார்ட் கோர்னு லைட்டாக வந்து சீரியஸாக துண்ணு, நம்ம இதில் போயிட்டு ஜாம்பி அவள் தான் அப்படின்னு வந்து சிம்பிளாக நினச்சிக்கூடாதுங்க. இது ரொம்ப டெரர் டெரர் ஃபயர் கேன் ஃபீல் த பவர் டெரர் ஃபயர் அப்படின்னு டெரரை வச்சு நம்மளை ஆப்பு வச்சுருவாங்க, சரிங்களா? ஓகே, அச்சீவ்மெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்துச்சு, ஓகே. இப்போது வந்து எடுத்துடலாம் எல்லாத்தையும். அப்புறமா ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுட்டு நாலு ஸ்டிக்கு, அடுத்தது அவ்வளோதாங்க. இப்போ எல்லாம் கிராஃப்டிங் டேபிள் தான் வேலை, மேங்கிரி ப்ரோ பேர் ஆகிடுவோம் பார்த்துக்கோ. ஒழுங்காக வந்து ரெண்டு ஆட்டுக்குட்டியை கொடுத்துட்டு என்ன வேணாலும் பண்ணுங்கள் நீங்கள், எனக்கு கவலையே இல்லை. ஆட்டுக்குடிக்கு கொடுக்காமல் ஏதாச்சும் பண்ணிங்க, அவள் தான் வச்சுக்கோங்க. ஓகேங்க, சாரிங்க, ரெக்கார்ட் பண்ணிருக்கும் போது லைட்டாக ஒன்று கோலார் பண்ணிச்சு ரெக்கார்டரு, அதனால் வந்து என்ன ரெக்கார்டர் வந்து அறையிலே ஸ்டாப் ஆயிடுச்சா, நான் என்ன பண்ணுது? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா வந்து உடனும்ல, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, டே அடோ பாவீங்களா, ஏங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, ஓப்போ டேய் ஹார்ட் கோர் எண்ணிக்கே முடிஞ்சிருக்கோம்டா, டேய் ஹார்ட் கோர் எண்ணிக்கே முடிஞ்சிருக்கோம்டா. சரிங்க, அங்கே ஒரு ஆட்டு பையனை நான் பார்த்தங்க, எங்கேயோ பார்த்தங்க. ஓ இந்த பயமா, அடப்பாவீங்களா, ஷேடரால இதுவும் ஆட்டு ஆட்டு குட்டி ஏதோ ஓடுற மாதிரி இருந்தது. அங்கே ஓடுறான் பாருங்க, அதான் பார்த்து நீ திருட்டு பையங்க, திருட்டு பையன் பாருங்க ஓடுறான் பாருங்க, டே மேங்கிரி
ப்ராப்ளம். பாருங்கடா டேய் டேய் இங்கடா டேய் சைலண்ட் கில்லர் பா ஓடுறேன்டா, சைலண்ட்டாகவே ஓடுறேன்டா. ஆனாலும் விட மாட்டேன். ஐயோ சொல்லி நான் மூழ்ந்துரு போகிறேன். பார்த்தீங்களாங்க நம்மளுக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் வருது இதில், அந்த மாதிரி ஆக்கி வச்சுருக்கேங்க. எப்போ பாருங்கள் எவ்வளோ தான் நம்மளுக்கு கிடச்சிது ஓகேங்களா. ஒரே ஒரு உள்ளே வச்சு நான் என்னடா பண்ண முடியும் டேய். அந்த பயம் இருக்கட்டும். ஒரு ஒன்று ஒரு ரெண்டு ஷீப்ரா ப்ளீஸ்ரா டேய் அண்ணன் கேட்குறேன்டா, ஹார்ட் வர்றாது டேய் ப்ளீஸ்ரா ப்ளீஸ் 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 ப்ளீஸ்ரா. அம்மா நான் வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து ஒரு முன்னாது ஒரு ஒரு டுபாக்கூர் வீட்டில் தங்கிட்டு இருக்கணும்டா. ஐயோ நம்ம ஃபஸ்ட்டு வீடு வேறு ரெடி பண்ணணுங்க. ஐயோ ஃபஸ்ட்டு இந்த ஆட்டுக்குட்டி தேடலே வந்து ரொம்ப நேரம் ஆகிடும் போலையே. இந்த ஹார்ட் கோராச்சே வாட் கேன் ஐ டூ. ஐயோ எங்க ஐயனுங்க இருங்க இருங்க, நம்ம டக்குன்னு ஸ்டோன் ஏஜுக்கு போயிடலாங்க நம்ம. ஐயோ நான் ஜாவா வந்து விளாடினதுந்தே ஒரு வாட்டி விளாட்னேன், அதுலேருந்தே பழக்கம் ஆயிடுச்சுடாடே, அதுலேருந்தே பழக்கம் ஆயிடுச்சுடா. இருங்க இது லாங் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா வந்து இப்போ என்ன பண்ணலான்னா இதை வந்து வெட்டிக்கலாம் சரிங்களா. இப்போ இதை வெட்டிட்டு இப்படி போயிட்டு இந்த கோல்லாம் எடுத்துக்கலாம் இருங்க, நல்லாயிருக்கும். இந்த கோல்லாம் எடுத்தாச்சுதான் அப்போமா நம்ம வந்து நைட்டு வந்து டார்ச்சு டார்ச்சுன்னு சொல்லி அழிஞ்சிட்ருக்க தேவையில்லை, டக்குன்னு எடுத்துடலாங்க இதெல்லாம். அங்கே ஒரு அயன் பார்த்தா அது இருக்குமான்னு தெரியலையே, பார்க்கலாம் போயிட்டு. ஐயன்தால அப்படின்னு சொல்லக்கூடாது ஹார்ட் கோரில், பரவாயில்ல பார்த்துக்கலாம். விடுங்க விடுங்க விடுங்க, ஏங்க மூணு ஐயன் போடே ட்ரிக்க டக்கரு ட்ரிக்க டக்கரு ட்ரிக்க டக்கரு ட்ரு போடுங்க, வேற லெவல் மூணு ஐயன் சூப்பருங்க. சரி இருங்க நான் எடுத்துட்டு கிராஃப்ட் பண்ணுறேன் அதை. சரிங்க இப்போ நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம் சரிங்களா. இதை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணால் எங்கடா கிராஃப்டிங் டேபிளே. ஐயோ எத்தனை தெரியலையே. ஆ எடுத்துட்டேன்டா சாமி. ஏம்மா இப்போ எறாடே. ஐயோ நம்மளுக்கு வந்து இது தேவைங்க, அது பேர் என்னது கோபிள் ஸ்டோன் தேவைங்க, அப்போ தாங்க பண்ண முடியும். ஐயோ அதை மறந்துட்டே குமார். சரி விடுங்க நம்ம என்ன கோபிள் ஸ்டோன் பயத்துலேயே இருக்கோமே. அது என்ன பயமா பயமானு தெரில, அது ஏதோ சொல்லுவாங்க நானும் அப்படியே சொல்லிட்டுருக்கேன். சரி விடுங்க எல்லாம் பழக்க வழக்கம் சொல்கிறேன். நான் உங்கள் விபிஏ. ஓகே இது எத்தி இங்கே வச்சுட்டா போதும். டேய் மேங்கிரி ப்ராப்ளம். இந்த இது இந்த டைலாக் வேலை செய்துங்க இப்படி சொன்னேன் எங்க. ஐயோ போச்சா ஆட்டோ பாவீங்களா நைட்டி ஷேடே ஆட்டு ப்ளீஸ்ரா. டேய் டேய் அண்ணன்டா டேய் டேய் அண்ணன் ஆட் கோர் விளாட்றா ப்ளீஸ்ரா டேய் டேய் ப்ளீஸ்ரா டேய் அழுதுருவேன்டா. ஐயோ என்ன ஓவர் சீன் பார்க்கலாம் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. சரி விடுங்க நம்ம வந்து என்ன பண்ணலான்னா வந்து இதுலேயே சமாளிச்சிக்கலாம். இதில் வச்சுட்டு இதில் வந்து ஒரு வுட்டை வச்சுட்டு ஒரு டுபாக்கு ஒரு வீடை கட்டிட்டு அதுலேயே தங்கலாம். ஐயோ நம்ம இப்போ ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க, பேச நேரமே இல்லை இப்போ நம்ம. ஐயோ ஃபுட்டு வேறு நைட்டு காலி ஆயிடுமோன்னு பயமாக இருக்குங்க எனக்கு. சரி விடுங்க ஃபன்னைட் செஞ்சாச்சுல மேங்கிரி ப்ராப்ளம். ஐயோ அப்படி சொன்னா ஆசையாக தான் இருக்குது என்ன பண்ணுறது. டே சீக்கிரம் ரெடி பண்ணுறாடே, இவன் தான் இப்போ சென்டிமெண்ட் எல்லாம் வேறு பேசிகிட்டு இருக்கேன் நான் உட்காந்து. டே சீக்கிரம் ரெடி பண்ணுறாடே தாம்பி ப்ளீஸ்ரா டே வந்துடாதுரா. ஐயோ டே ஒரு டுபாக்கு ஒரு வீடாச்சு ரெடி பண்ணுற மட்டமான ஒரு வீடாச்சு ரெடி பண்ணும். ஐயோ இப்படி நாலு பிளாக்கு போதும், இவ்வளோ பிளாக் போதும். ஏ இருக்கிற வச்சு ரெடி பண்ணுறாடே, இருக்கிற வச்சு ரெடி பண்ணுறா. ஐயோ எங்க கோல்டு ஆர்மர் போட்டு ஒருத்தன் வந்துட்டாங்க. டே 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 பண்ணுறா டே ஆங்கிரி ப்ராப்ளம்ரா டே டே பண்ணுறா டே ப்ளீஸ்ரா 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 டே ப்ளீஸ்ரா 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 நான் எப்பாடியோ சாமி. ஆனால் இதுலேயே ஏறி வருவாங்களா டே பண்ணுறா. ஐயோ எனக்கு வேறு உயிர் பயங்க, ஏன்னா இது ஹார்ட் கோர். எல்லோரும் வந்து யாரையும் சும்மா சும்மா கத்திக்கிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க ப்ளீஸ். ஒய் மீன்ஸ் திஸ் இஸ் ஹார்ட் கோர் பார்த்தீங்களா, இதுதான் ஹார்ட் கோர். இப்போ நம்ம வந்து ஒரு 20 டார்ச்சாக செஞ்சிடலாங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க.
சரி தெரிஞ்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, காலில் வரைக்கும் வெட்டியாக இருக்க போகிறது இல்லை, நம்ம மைனிங் பண்ண போகிறோம். இப்போ வந்து மைனிங் பண்ண போகிறோம். நம்மளுக்கு இந்த பிக்காட்சி இருக்கு, இதில் செய்யலாமே. வந்துக்கிட்டு சரிங்க, இப்போ நம்ம ஒரு நல்லா ஒரு மைண்ட் பண்ணலாங்க, ஒரு சூப்பராக மைண்ட் பண்ணலாம். சரிங்க, இப்போ நான் வந்து ஒரு 1 ஸ்டாக் அளவுக்கு கோபிள் ஸ்டோன் சேர்த்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. 2000 years later. சரிங்க, நம்ம இப்போ வந்து நம்ம ஐயனை வந்து ஊருக்க மறந்துட்டோங்க நம்ம. ஆனாலும் இந்த கோல் வேணாண்டா, டே கோல் வேணாண்டா, ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா, நோ 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 நோ, கோல் மட்டும் வேணாம், ஏன்னா கோல் இருக்கிறதே பஞ்சோண்டா நம்மக்கிட்ட. சரியா? சரிங்க, இப்போ ஆகுது. ஐயோ, ஓவர் சீன் போடுறேன், ஆனால் என்ன பண்ணுறது, உட்டி இல்லையே, உட்டி இல்லைப்பா, உட்டி இல்லைடா. இப்போ நம்ம அந்த கூட தான் வச்சோம். ஆனால் ஏன்டா இப்படி காமெடியெல்லாம் பண்ணிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, சரி ஓவர் சீன் போட தேவையில்ல. வந்து நம்ம வந்து இது வந்து செஞ்சுட்டோங்க, என்னது அது பேர் என்னது, ஐஎன் அப்கிரேட்டட், அதுக்கு வந்தோம் நம்ம. சரிங்களா, இனிமேட்டு வந்து ஐயனுங்க, ஏதோ ஏதோ அச்சீவ்மெண்ட்ஸ் வருது, அது எந்த அச்சீவ்மெண்ட்ஸ்னோ என்ன பண்ணாங்கடியோ எனக்கு தெரில, அது வரட்டும். நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். ஐயன் டூஸ் எறாடே, ஓவர் சீன் போட்டாலே ஏதாச்சும் கெட்ட விஷயம் நடக்குதுடா, டே ஓவர் சீன் போட்டாலே ஏதாச்சும் கெட்ட விஷயம் நடக்குதுடா. சரிங்க, இப்போ நம்ம வந்து எவ்வளோ நான் மைண்ட் பண்ணியிருக்கேன்னா, ஏ பார்த்தோட இந்த மண்ணாங்கடியாரா மைண்ட் பண்ண போனேன் அப்படின்னு நீங்கள் அசிங்கமாக கேட்கலாம். ஆனால் பரவாயில்ல, விடுங்க, எப்போதைக்கு இந்த நிலைமையில இவ்வளோ மைண்ட் பண்ணதே அவ்வளோ பரவாயில்ல. அங்கே பாருங்கள், வெண்ணியவு, டே உன்னால் வந்தால் தான் நான் ஜாம்பியாக வருது, டே ஆங்கிரி வண்டா வந்து இல்லாமல் வேறு காமிச்சிட்ருக்காங்க வந்து ஓவர் சீனு கண்ட்ரிபியூட்ஸு. நம்ம வந்து எவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் முடிச்சிருக்கோன்னு பார்த்துருப்பீங்க. இது நான் எப்போ தாங்க, இதுக்கு முன்னாடி வச்சு இந்த வேர்ல்டு என்ன ஆச்சு தெரியுமா? நீங்கள் எல்லாமே அதோட வீடியோ கேட்கலாம். வந்து ப்ரோ என்னது அது பேர் என்னது, சீரீஸ் 2 போடுங்கன்னு. வேர்ல்டு 1 என்ன ஆயிடுச்சுன்னு நீங்கள் கேட்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வேர்ல்டில் நம்ம வந்து போட்டிருந்தோம்ல வீடியோ, அந்த வேர்ல்டு என்ன ப்ரோ ஆச்சு போடுறது இல்லைன்னு நீங்கள் கேட்கலாம். அந்த வேர்ல்டு என்ன ஆயிடுச்சுன்னா, தெரியாமல் நான் அக்கௌண்ட் ஏதோ போயிடுச்சுங்க, அது அதனால் மாற்றினதால எல்லாமே ஃபுல்லாக டெலீட் ஆயிடுச்சு. நான் மைன்கிராஃப்ட் ரீஸ்டார்ட் பண்ணதால் எல்லாம் போயிடுச்சுங்க, அதனால் திருப்பி ஒரு வேர்ல்டு ஆரம்பித்தேன், அதுவும் போயிடுச்சு. பட் எனக்கு மட்டும் எதுக்கு இந்த மாதிரி நடக்குதுங்க தெரிலங்க. எல்லாம் என் தலைவிதி, வாட் கேன் ஐ டூ, தலைவிதியை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும், வாட். ஏங்க இந்த காப்பர் வேறு, இந்த காப்பர் வேறு தந்துடும், ஒரு அயன் தாங்கடா, இது ஃபுல்லாக அயனாக இருந்தால் எப்படி இருக்கும், என்ன பண்ணுது, இது ஹார்ட் கோராச்சே, நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுமே, ஆங்கிரியெல்லாம் ஆனால் இதில் வந்து நம்மளை வச்சு செஞ்சு விட்ருவாங்க. நம்ம என்ன பண்ணுறது, நம்மளோட ஆங்கிரியெல்லாம் இதில் காமிக்கலாம் கூடாது, நம்ம நம்மளை வச்சு செஞ்சு விட்ருவாங்க. ஸோ ஓகேங்க, அம்மா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா பாருங்கள், உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஆர்டர் இருக்க பாருங்கள், ஹார்ட் கோர் இது, நீங்கள் சும்மாவே நினைக்கலாம், இதை ஹார்ட் கோரு ஹார்ட் கோர் ஈஸின்னு நினைக்கலாம். 1 ஹார்ட், யூ நோ இட் இஸ் 1 ஹார்ட் மேன், இட் இஸ் 1 ஹார்ட், யூ கேன் பிலீவ் மீ, பிலீவ். ஏன்டா ஓவர் சீன் போடுறேன்னு கேட்கலாம், என்ன பண்ணுது, அது தவிர நம்மளுக்கு வேறு ஒன்றுமே தெரியாது. சரிங்க, இப்போ நம்ம வந்து மூடிக்கிட்டு இதை செய்வோம். இது காலைல ஆயிடுச்சா, டே ஒன்றுமா அவளோட அந்த ஆடு தலையை வேறு கண்ணெலாம் மாட்ட மாட்டேங்கிறேன், நான் என்ன பண்ணு. சரிங்க, நான் ஏதாச்சும் ஐயனே கியானே ஏதாச்சும் கரைச்சா கண்டினியூ பண்ணுறேங்க உங்களுக்கு. ஏங்க, நான் வந்து மைண்ட் பண்ணிட்டே இருக்கும் போது இது ஏதோ பிளாக் வருது,
இது கிளே பிளாக்கு தான் நினைக்கிறேன். அப்போனா நம்மளுக்கு கிளிஃபு பிளிஃபு ஏதாச்சும் கிடைக்க போதாடே. டேய் ப்ளீஸ்ரா, அப்படி ஏதாச்சும் கச்சிடணுண்டா சாமே, ப்ளீஸ் ப்ளீஸ் கழிச்சிடு. ஆனால் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இல்லையே, தரமாட்டாங்க. என்ன பண்ணுது டே, உனக்கு ஏதாச்சும் ஆயிரம் கிடச்சிதான்னு கேட்கலாம். நீங்கள் எங்கே ஒரு மண்ணாங்கடி கிடச்சாதான்ல நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நம்ம காலில் ஆயிடுச்சாதான் பார்க்கணும். இப்போ வந்து ஐயோ டேய், முக்கியமான விஷயம் குவாரண்டைன்ஸ் வந்து ஆன் பண்ண வந்துட்டேன். இருங்க ஆன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்க, நம்ம வந்து குவாரண்டைன்ஸ் வந்து ஆன் பண்ணியாச்சு. எந்த குவாரண்டைன்ஸில் இருக்கோம்னு பாருங்கள். ரொம்ப முன்னாடி இருக்கோங்க வந்து. ஆனாலும் பரவாயில்ல, கொடுங்க. நம்ம வந்து ஒரு டைமண்டு ஏதாச்சும் கிடைக்கணும். ஐயோ ஒன்றே டைமண்டு காசுபடாத தம்பி. அம்மா வாயில் வந்து வடைய வச்சு அப்பி விட்ருவாங்கடா. வாயில் வடைய வச்சு அப்பி விட்ருவாங்கடா. ஐயோ ஆடு டேய், இந்த இடத்துல ஆடு வந்து லக்கு போலையோ. நான் தான் தேடாமல் விட்டேன். எங்கே அங்கே ஒரு ஆடு தானே அது. ஐயோ ஆடு இல்லையா? எங்க என்னங்க இது மேங்கிடி ப்ராப்ளம். ஆனால் ஒன்றே ஒன்று, ப்ளீஸ் 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 கடவுளே, ப்ளீஸ் கடவுளே. இன்னும் ஒரு ஆடு. சரி இவன் வந்து டேய் நீ சோறு கடா தம்பி, சேர்றா ஓகேடா. இவன் சோறுக்கு அம்மா லெதர் நினைக்கிறேன், லெதர் தான் தருவான்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. இப்போ ஒரு மட்டும் ஒரு வில்லேஜ்க்கு ஏதாச்சும் இவ்வளோ சுதந்திரமாக இருக்கும்ல அப்படின்னு சொன்னா ஆசையாக தான். ஐயோ ஏங்க அடே டே, ஏன்டா இவ்வளோ சுற்றிட்டுருக்கேன் நான் வெட்டியா? ஐயோ எவனாச்சும் ஜாம்பிங்கும் இந்த நிலையில் நின்று நம்மளை அடித்தான்னு வச்சுக்கோங்களேன், சோழி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை முடிச்சு விட்டுட்டு போயிடுவாங்க. நம்மளை மொசு கட் டக்கு டக்குன்னு உட செஞ்சு, டக்கு டக்குன்னு கிராஃபிங் டேபிள் ஒன்று செஞ்சு இப்படி வச்சுட்டு, இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா டக்கு டக்குன்னு இப்படி வச்சு. ஐயோ இது ஏன்டா வைக்கிற, ஆங்கிரி ஆயிடுவான்டா. ப்ளீஸ்ரா ஒரு ஃபர்னைன்ஸை டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிட்டு, ஏன்டா அங்கே இருக்கேடா ஃபர்னைன்ஸு, லைட்டாக சிம்பிளாக லைட்டாக சொன்னோன்னா சோம்பேறி தோணுவங்க. ஸோ தட் ஒன்லி யாரோட்ட பண்ணிக்காதீங்க, ஆங்கிரி ப்ரோ பிளேயர் சொல்கிறது. ஓகே அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஐயோ நான் எதுவும் வந்தேன், நான் எதுவும் பண்ணிருக்கேன். சரிங்க இப்போ நம்ம வந்து டக்கு டக்கு டக்குன்னு மரத்தெல்லாம் எடுக்க ஆரம்பிக்கலாம். நைட்டு தேவைப்பட. ஐயோ இந்த டச்சு வேறு ஒரு மாதிரி. ஐயோதே டச்சு தாங்க ஒரு மாதிரி. ஆ எப்போ கிளியர் ஆயிடுச்சுங்க. ஆ எப்போ ஆக்கடாடே, எப்போ ஆக்கடா. வந்து இதை வச்சு டக்கு டக்கு சி 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 டக்கு டக்குன்னு சி. ஆ ஓகே ஓகே, அவள் தான் முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சுதா. சீக்கிரம் 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 இங்கே ஆக்ஸு. ஆ சீக்கிரம் சரி, என் ஃபுல்லாக இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் முடிச்சிடலாம் இன்றைக்கி. இன்றைக்கி என் அச்சீவ்மெண்ட்ஸே முடிச்சாச்சு, பரவாயில்ல விடுங்க. அதெல்லாம் நம்ம பழப்பாச்சே. நான் ஒன்றா ஆஃப்லைனில் வந்து நிறைய அயன் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். இல்லைங்க நம்ம இது ஆஃப்லைனில் விளையாடவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆஃப்லைனில் நான் தெரியாமல் ஏதோ கீழ்கள் வேலை பண்ணி அவுட் ஆகிட்டேன்னா சோழி முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி நம்மளை அனுப்பிச்சிருவாங்க. இது முடிக்க கண்டிப்பாக ஒரு ஒரு 100 வீடியோஸாச்சும் வரும். பிளேலிஸ்ட்டில் கண்டிப்பாக போடுவேங்க. ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு வீடியோ வரும் பாருங்கள். வந்து 100 டேஸ்லாம் வருமான்னு தெரியாது. இப்போ லீவுனால போடுறேன் சரிங்களா. அம்மா லீவு முடிஞ்சிச்சுன்னா அது கூட போட முடியாது. அம்மா என்ன கேட்கக்கூடாது ஓகேங்களா. அம்மா வந்து வீடியோ கொஞ்சம் பொறுமையாக வரும். ஏங்க ஆடுங்க, இருங்க இருங்க இருங்க, இதை டக்குன்னு ஏற்றிட்டு டே ஆடு தம்பி. தேங்க்யூ புட் 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 சிட் புட் புட் டாம். இந்த மோடு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம இன்னத்துக்கு இந்த மோடை முடிச்சிருக்கலாங்க. நம்மளுக்கு என்ன பண்ணுறது, நம்மளுக்கு எப்போ தான் இந்த மோடே தெரியுது, நம்மளுக்கு என்ன பண்ணுறதுங்க, எல்லாம் லேட்டாக தான் கிடைக்குது. பார்த்துக்கலாம் விடுங்க. ஆங்கிரி ப்ரோ பிளேயர் இருக்கல, ஒய் யூட் வரி. இதுக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா ரெண்டாவது பார்ட்டு நெக்ஸ்ட் டேவே வந்துடுவாங்க ஓகேங்களா. நல்லா சப்போர்ட் ஒரு 1K 2K கொடுத்தீங்கன்னா, இது 1K போன அடுத்த செகண்டே வீடியோ வந்துடுங்க, அடுத்த செகண்டே வீடியோ வந்துடும் சரிங்களா. ஐயோ நம்ம தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம சீக்கிரம் செய்ய, நம்ம ஜாம்பி மண்டேங்கிட்டே அவங்க வந்து மண்டே உடச்சி விட்ருவாண்டா, மண்டே உடச்சி விட்ருவாண்டா. ஐயோ செய்டா அடே, ஐயோ ப்ரோ பிளேயர் மாதிரி செய்யலான்னு சொன்னால் விட மாட்டேங்கிறாங்களே.
ப்ரோ பிளேயராக செய்யலான்னு சொன்னால் விட மாட்டிங்களா? பார்த்துக்கிறேன்டா அண்ணன், அவமானம் பார்த்துட்டீங்க. இரு பார்த்துக்கிறேன். ஒரு நாள் செத்து காமிக்கு போயாடான்னு கேட்கலாம். அப்படி தான் நினைக்கிறேன் ஐயா. அப்படின்னு சொல்ல மாட்டேங்க, நம்ம ஆர்ட் கோர் சக்ஸஸாக முடிகிறோம். அப்படி முடியலன்னா என் பேர் விபிஏ இல்லை, என் பேர் அபினவ். ஏன்னா அதான் என் ஃபுல் பேர். எப்படியே பரவாயில்ல, விட்டுங்க. சரிங்க, இப்போ நான் வந்து எல்லாமே வீடு எல்லாமே ரெடி பண்ணி கண்டினியூ பண்ணுறேங்க. ஏன்னா நான் வெட்டியாக பேசிகிட்டு இருக்கேன் போல் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பை. சரிங்க, இப்போ நம்ம வீடை காமிக்கலாம். என்னடா இது அப்படியே இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். இனிமேட்டுனாலும் ஆரம்பிக்கணும் ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்குள்ளே இந்த சனியாக பிடிச்ச நைட்டு வந்து கடுப்பேற்றுதே. என்ன பண்ணுறது, ரியல் லைஃப்ல இல்லை வந்து சும்மா ஓகேங்களா? இவன் நம்ம தூக்கி இல்லாமா இல்லை ஸ்லீப். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு அச்சீவ்மெண்ட்ஸ் வரும், ஏ இப்போடு ஸ்வீட் ட்ரீம் அச்சீவ்மெண்ட்ஸ் வரும் நம்மளுக்கு. அச்சீவ்மெண்ட்ஸ் வந்துச்சாடா அடப்பாவீங்களா? அச்சீவ்மெண்ட்ஸ் கூட இதில் தர மாட்டீங்களாடா, தந்தாங்களே எனக்கு தெரிஞ்சு லேட்டாக வரோன்னு நினைக்கிறேன். அது பரவாயில்ல விடுங்க, நம்ம ஒரு நல்ல ஸ்பாட்டை தேடணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை அயன்லாம் எடுத்துக்கலாம். சரிங்க, நான் ஓரளவுக்கு அயன்லாம் எடுத்துட்டு இந்த மலை மேலே ஏறி என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு கடைச்சல் லூட்டெல்லாம் வந்து காமிக்கிறேன். எங்க ஒரு ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, நான் அங்கேருந்து வந்து இங்கே கீழே விழுந்தேன். ஜஸ்ட்டு மிஸ் எனக்கு இவ்வளோ ஆட்டு தான் போச்சு. நிறையா ஆட்டு போயிருந்தேன்னா என்ன நடந்திருக்கும்? காலி க எங்க எனக்கு தெரிஞ்சியப்போ ஒரு தவறான விஷயம் நான் பண்ண வேண்டும் தான் நினைக்கிறேன். சரி பரவாயில்ல விடுங்க, நம்ம பண்ணுவோம். என்னடா தவறான விஷயம்னு நீங்கள் கேட்கலாம். என் உயிரை வந்து கொடுத்து இந்த ஐயனை எடுக்கிறேங்க சரிங்களா? ஒருவேளை இந்த கீழே உண்டேன்னா ப்ளீஸ் என்னை வெறி மன்னிச்சிக்கோங்க, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அண்ணா கீழெல்லாம் உள்ள சரிங்களா? வந்து கீழெல்லாம் உள்ள நான் பண்ணிருக்கேன். ஒரு வேளை கை தவறி கீழே உண்டேன்னா வெரி சாரி. ஐயோ டேய், எப்போ சென்டிமெண்ட்டாக பேசிகிட்ருக்க ஒருத்தன் வந்து கடுப்பேற்றிட்டுருக்கான். அம்மையிலோ எவ்வளோ சென்டிமெண்ட்டாக பேசிகிட்ருக்கான் அண்ணன். யோ உனக்கு தெரியுமாடா, கூகுள்லேருந்தெல்லாம் சர்ச் பண்ணி பேசிகிட்ருக்கேன்டா அண்ணன். அவ்வளோ சென்டிமெண்ட்டாக பேசிகிட்ருக்கேன், நாங்கள் சும்மா வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுறான்டா அம்மையிலாட்டு. சரிங்க, அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கைஸ், உங்களால் ஒன்று நம்ப முடியுமா? அங்கேருந்து இங்கே வந்தேன் பாருங்க, அங்கேருந்து இங்கே வந்தேன் சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? நம்ப முடியாது, ஏன்னா நான் போய் சொல்கிறேன் கரெக்டாக. என்ன பண்ணுறது, நான் இங்கேருந்தான் வரேன், நான் உங்களுக்கு நோபுன்னு தெரியும். என்ன பண்ணுறது, ஆனாலும் பரவாயில்ல. சரி விடுங்க, இப்போ நம்ம வந்து எவ்வளோ ஐயன் இருக்குது பாருங்கள், 20 ஐயன். சரி, இந்த பிளான்ஸ் எல்லாம் வச்சுட்டு பண்ணிக்கலாம். இது இப்படின்னே தெரில, எனக்கு கையில் இப்படி வந்ததுன்னே தெரிலங்க, அதெல்லாம் டவுட்டாக இருக்குது. சரிங்க, இப்போ நம்ம வீடு கட்டணும், அதுக்காக நம்ம ஸ்டோனில் தான் கட்ட போகிறோம். ஏன்னா ஸ்டோன் நிறைய இருக்குது அல்லவா, அதனால தான் இல்லை கட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வந்து அது பேர் என்னது, ஷவல் செஞ்சுக்கலாங்க. ஒரு ஷவல் வேணுமே, ஷவல் இங்கே இருக்குது, எங்கள் ஷவல் எடுத்துக்கலாங்க. ஐயோ ஏங்க இன்டர்வியூ, ஐயோ ஏதோ பேர் சொல்லுவாங்களே, இன்வென்ட்ரி ஃபுல்லாக இருக்குங்க. ஐயோ டேய் சீக்கிரம்டா, ஒரு செஸ்ட்டு செய்யலாம் தம்பி, ஒரு ரெண்டு லார்ஜ் செஸ்ட்டே செஞ்சுக்கலாம்டா டே, லார்ஜ் செஸ்ட்டே செஞ்சிடலான்டா. ஐயோ எனக்கு எல்லாமே எதுதான் இப்படி நடக்குதுன்னு தெரியல. ஐயோ இப்போ இதை வேலை தூக்கி போடணுங்க, இதை தூக்கி போட்டு அதை எடுத்துட்டு இதை தூக்கி போட்டு இதை தெரியமேங்கிறி ப்ராப்ளேர் இன்னும் அப்படின்னு சொல்லணும்னு. இருங்க நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கண்டி. ஏங்க நம்மளுக்கு ஒரு உல்ஃப் டேம் வச்சுங்க. சரிங்க, அவள் தாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. ஓகே பாய் ஃப்ரம் விபிஏ. பாய் பாய் நம்ம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.